12th business math, example 7.22. Here you are given, if x is a normal variate with mean 30 and standard deviation 5. X வந்து அதனுடைய mean normal variate, அதனுடைய mean வந்து 30, mean na mu, the standard deviation அப்படினா sigma denote பண்றோம். Find the probability that இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இந்த x variate நம்ம என்னன்னு மாத்தணும்னா z ன்னு மாத்தணும். Z ன்னு மாத்தினா மட்டும்தான் we can use the table. So that இப்போ z மாத்துறதுக்கு என்ன பண்றோம்னா we are using the formula x to z அப்படின்னா x minus mu by sigma. X என்ன 36. So 36 sorry 26. So 26 minus 30 by sigma value substitute பண்ணினா இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். Next x value 40. So 40 இங்கே 40 minus 30 by 5 equal to 2. அப்போ x வேல்யூவை இஜட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு அப்படியே எப்படி மாறிடுச்சு, இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ 0.8லேருந்து 2னா நடுவில் அந்த 0 வந்தது இல்லையா, அப்போ நடுவில் 0 வரப்போ ப்ளஸ்ன்னு வரும். எப்போ ப்ளஸ்ஸு எப்போ மைனஸ் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனாக 0 வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு. இப்போ இந்த ஏரியா பாரு, இந்த ப்ளூ ஷர்டில் இருக்கிறது மைனஸ் 0.8லேருந்து இஜட் 0 வரைக்கும். அடுத்து இந்த ரெட் கலரில் இருக்கிறது 0 to 2 வரைக்கும். ஏரியா அப்படிங்கிறப்ப இங்கே மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த மைனஸ் 0.8 to 0 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 0 to 0.8 வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஏரியாங்கிறப்ப சிம்மெட்ரிக்கல் அப்படிங்கிறப்ப இது வந்து இதுக்கு இதுக்கு இடையில் இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும். இது ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி மிடில் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து டேபிள் வந்து நம்ம பார்க்குறது எப்படின்னா 0.8னா 0.8 எபோவாக வந்து 0.00 பார்க்கணும். ஸோ இங்கே பாரு, இங்கே 0.8 இங்கே மேலே வந்து 0.00 இருக்கா, அப்போ 0.8க்கு நேராக பார்த்தீங்கன்னா 2881. ஸோ 0.2881 இங்கே 0.2881 போட்டோம். அடுத்தது வந்து இங்கே 0 to 2 இருக்கா, 2 அப்படின்னா எப்படி பார்க்கணும்னா 2.0 இங்கே வந்து 0.00. ஸோ 2. இங்கே பாரு, இது வந்து ஹோல் நம்பர் 2. அப்போ இந்த 2வை 2.0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். மேலே எபோவோ 0.00 பார்க்கணும். ஸோ 2.0 எங்கே இருக்குது, இங்கே 2.0.4742 இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே என்ன இருக்குது 0.0 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ 0.4732 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் கிரேட்டர் தான் அதிக கூட்டு, இந்த மாதிரி கிரேட்டர் தான் அதிக கூட்டினா இந்த சைடு இப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே இருக்க போகிறேன் 45. இங்கே சாரி, இது நம்ம எடுத்துனே இங்கே பார்க்க முடியாது இல்லையா, இதை நம்ம என்னவா மாற்றணும், இஜெட்டாக மாற்றணும் இல்லையா. ஸோ இஜெட்டுக்கு இந்த ஃபார்முலா எக்ஸ் வேல்யூ மைனஸ் மியூ பை சிக்மா போட்டிங்கன்னா 3 சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் என்ன ஆயிடுச்சு, இப்போது இஜெட் வேரியேட்டாக மாறிடுச்சு. 45ங்கிறது 3 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இங்கே 3 அப்படின்னா இங்கே 1, 2 இங்கே 3, அப்போ இந்த ஷேடட் பார்ட்டு, இந்த ஷேடட் பார்ட்டை இது ஃபுல்லாகவே 0.5 ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இதுவும் 0.5 டோட்டலி இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி வரும். அப்போ இதிலிருந்து 0.5 மைனஸ் இந்த பார்ட்டு, இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் கெட்டிங் சார். ஸோ 0.5 மைனஸ் 3னா எப்படி பார்க்கணும், 3 + 3.0 தென் ப்ளஸ் 0.00. ஸோ 3.0 எங்கே இருக்குது, ஹியர் 3.0 0.00னா ஃபஸ்ட்டு காலமே. ஸோ 4987. ஸோ 4987 இது வந்து 5ங்கிறப்ப இது வந்து 1 ஆட் பண்ணுறப்ப 7 ஆயிரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ்